அனைவருக்கும் வணக்கம். 20/4/2023 முற்பகலில் நடைபெறவுள்ள தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை பணியில் மாவட்ட கல்வி அலுவலர் பதவிக்கான காலிப்பணியிடங்களில் நேரடி நியமனம் செய்வதற்கான கணினி வழித் தேர்வு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் அறிவிக்கை எண். நேரடி நியமனத்திற்கு அறிவிக்கை செய்யப்பட்ட தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை பணியில் மாவட்ட கல்வி அலுவலர் பதவிக்கான காலிப்பணியிடங்களில் நேரடி நியமனம் செய்வதற்கான முதல் நிலை கணினி வழித்தேர்வு 20/4/2023 முற்பகல் தேர்வு நடைபெற உள்ளது. தேர்வு எழுத தற்காலிகமாக அனுமதிக்கப்பட்ட விண்ணப்பதாரர்களின் தேர்வு கூட அனுமதி சீட்டுகள், அதாவது ஹால் டிக்கெட், தேர்வாணையத்தின் இணையதளங்களான இரண்டு முகவரியை கொடுத்துருக்காங்க, ஆகியவற்றில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன. விண்ணப்பதாரர்கள் தங்களுடைய ஒருமுறை பதிவேற்றம், அதாவது ஓடிஆர் டேஷ்போர்ட் மூலமாக மட்டுமே, நல்லா பாருங்கள், ஓடிஆர் டேஷ்போர்ட், உங்களுடைய இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த இது மூலம் உள்ளே போனீங்கன்னா உங்களுடைய விண்ணப்ப எண், பிறந்த தேதி ஆகியவற்றை உள்ளீடு செய்து தேர்வு கூட அனுமதி சீட்டினை, ஹால் டிக்கெட் வந்து பதிவிறக்கம் செய்ய முடியும் சொல்லியிருக்காங்க. இன்றையிலிருந்து நம்ம எல்லாருமே ஹால் டிக்கெட் வந்து எடுத்துக்கலாம். கண்டிப்பாக நம்ம ஏற்கனவே சொன்னது போல் நிறைய ஆசிரியர்கள் தேர்வு எழுதியிருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் கல்விக்கண் சேனல் சார்பாகவும் என் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுடைய முயற்சிக்கு என்னுடைய முதற்கண் நன்றிகள். கண்டிப்பாக இந்த முதல்நிலை தேர்வில் நீங்கள் வெற்றி பெற்று அடுத்த நிலை செல்வதற்கு கல்விக்கண் சேனல் சார்பாக மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள், நன்றி.